லக்கேஜ் கேரியர் அமேசான்ல இருந்து வாங்கினது. 6:30 இங்க மூகாம்பிகை ரீச் ஆயிட்டோம். ரியா பாத்தீங்கன்னா உள்ள நல்லா தூங்கிட்டு இருக்கா, என்ன எந்திரிக்கவே இல்ல. டிக்கில நான் ஓபன் பண்ணி வேணா காட்டுறேன், உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். பாப்பா உனக்கா உனக்கு வந்து ஹாய் அவித்யா மூலநாசி மூகாம்பாயே எப்படி இருந்தது எழுதுனது? நல்லா இருந்ததா? அப்ப கார் ஓட்டுறோம், பாப்பா கார் பின்னாடியே ஓடி வருவீங்களா? ரியா ரெடி, நான் ரெடி, அஞ்சு மட்டும் அங்க பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்கா. கோயில்ல வேண்டது அது ஒரு கேன்சல் ஆக வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டு இருக்கோம். கையில அப்பா இவ்வளவு நேரம் கார் ஓட்டிட்டு ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் பாப்பா ஓட்டுறீங்களா? தப்பு தப்பா மாத்தி ஓட்டுவீங்களா? எப்படிதான் போகுதுன்னு பாப்போம் வாங்க. ஹாய் அஞ்சுஸ் லைஃப் ஸ்டைல் ஃபேமிலி, இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா மேங்களூர்ல இருக்கிற மூகாம்பிகை டெம்பிள், அப்புறம் முரடேஸ்வர், அப்புறம் உடுப்பி, இந்த மூணு கோயிலுக்கு போக போறோம். இப்ப நம்ம வந்து கரெக்டா பாலக்காடு வந்துட்டோம். ஆனா இங்க என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த 600 கிலோமீட்டர் இருக்கு மொத்தம், இங்கெல்லாம் நானும் என் தம்பியும் 600 கிலோமீட்டர் ஓட்டிடுவோம். என் கூட வந்த ரெண்டு பேரோட சப்போர்ட்ட பாருங்க. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக வந்து பாலக்காடில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம நேராக போய் ஷொர்ணூர், கோழிக்கோடு, கண்ணூர், மாஹி, மேங்களூர் இப்படி தான் நம்ம போக போகிறோம். இதில் என்னெல்லாம் பேக் பண்ணி கொண்டு போகிற எல்லாமே காட்டுறேன். நம்ம மூகாம்பிகை அங்கே போகிறதுக்கு காரணம் வந்து ரியா வந்து நம்ம எழுத வைக்க போகிறோம், ஃபஸ்ட் டைம் எழுத வைக்க போகிறோம். ஸோ அதனால் மூகாம்பிகை அது வந்து கொல்லூரில் இருக்குது, கொல்லூர் மூகாம்பிகை அங்கே தான் போய் ஃபஸ்ட்டு ரியாவை எழுத வைக்க போகிறோம். அங்கே எழுத வச்சுட்டு அப்படியே முரடேஸ்வர் போய் பார்த்துட்டு உடுப்பியில் கிருஷ்ணரை கும்பிட்டுட்டு நம்ம ரிட்டர்ன் வரப்போகிறோம். ஸோ வாங்க நம்ம போகலாம். சாப்பிட்றதுக்காக இங்க ஒரு ஸ்பாட்ல நிறுத்தி இருக்கோம். இங்க வந்து மலப்புறம் போறதுக்கு முன்னாடி இருக்கு, நம்ம அப்படியே வழியில பார்த்தோம் அந்த ஸ்பாட்ல அப்படியே நிறுத்தி இருக்கோம். நம்ம வீட்டுல இருந்தே பார்சல் பண்ணி சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தாச்சு, ரியாக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கோம். அப்புறம் நான் சொன்னேன்ல அப்ளை உங்களுக்கு ட்ரிப்பு போறதுக்கு நாங்க பண்ண செட்டப் பண்ணோம். இதுதான் லக்கேஜ் கேரியர் அமேசான்ல இருந்து வாங்கினது. உள்ள வந்து ஒரு 2 பெட்டி 2 பேக் இது வச்சிருக்கு. ஏன்னா டிக்கியில நான் ஓபன் பண்ணி வேணா காட்டுறேன், ஒண்ணுமே வைக்கல, பெருசா ஒண்ணுமே வைக்கல. இங்க பாப்பாக்கு ஒரு பால், அப்புறம் தண்ணி, கம்ப்யூட்டர் பேக், இவ்வளோதான் டிக்கியில் வச்சுருக்கோம். இந்த வாட்டி அஞ்சோட ஐடியா தான் அது, இங்கே மேலே பேக் வைக்கலாங்கிறது அஞ்சோட ஐடியா தான். அப்புறம் ரியாவும் கொஞ்சம் அவள் இந்த மாதிரி நின்றுட்டெல்லாம் வருவாள், ஆக்சுவலாக பின்னாடி சீட்டில் நின்றுட்டு பின்னாடி வேடிக்கை பார்த்துட்டு வருவாள். இங்கேயும் போகணும் ஒரு 450 கிலோமீட்டர். பேசாம இந்த இந்த பேக் உள்ள கொண்டு வரீங்களா? பாதி தூரம் வரும்போ கீழே விழுந்துருவாளாமா? பாதி தூரமா? ஆரம்பிக்கும் போதே விழுந்துருவா, அப்புறம் பாதி தூரம் எல்லாம். இன்னைக்கு காலையிலேயே கிளம்பினோம், பாத்தீங்கன்னா ரியா ஃபீவர் வந்துருச்சு. அப்புறம் டாக்டர் கிட்ட போய் ட்ரிப் போலாமா எல்லாம் கேட்டு மருந்தெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க கிளம்பி இருக்கோம். இன்னும் அவளுக்கு ஃபீவர் சரியாவல, அதான் ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கா. சாயங்காலம் 6:10 எதுக்கு சிரிக்கிறான்னு தெரியுங்களா? இங்க 6 மணிக்கு இங்க நாங்க பாதி தூரம், பாதி போய் 30% தான் வந்திருக்கோம். இங்க இருக்கு கணக்குப்படி நாங்க வந்து அங்க ரீச் ஆகும் போது காலையில ஒரு 4 மணி இருக்கும். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஆனா போகாம இருக்கும் முடியல. பாப்பா ஃபீவர் சரி போக வேணாம்னு எல்லாம் பார்த்தோம், ஆனா அவளுக்கு எழுத்துக்கு உட்கார வைக்கிறேன்னு சொல்லி கோயில்ல வேண்டது அது ஒரு கேன்சல் ஆக வேணாம்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டு இருக்கோம். இனி இப்ப பாத்தீங்கன்னா எப்படியுமே மார்னிங் ஆயிரும் அங்க ரீச் ஆயிருக்கு. நானும் பாப்பா நைசா தூங்கிட்ட கார்ல, அவரு தான் என்ன தூங்கல. நீங்க அந்த ஷார்ட்ஸ் வீடியோல பாத்திருப்பீங்க அர்ஜுனர் வில்ல அந்த பாட்டு கேட்டு, எனக்கு தெரிஞ்சு காலையில வரைக்கும் அந்த பாட்டை போட்டு விட்டு அப்படியே போக வேண்டியதான். சரி நம்ம எங்க போறது? அங்கமே எங்க போறோம் எழுது இருக்கா? பாப்பா காய்ச்சல் இப்ப எப்படி இருக்கு? அங்க பாத்து சொல்லிருங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இந்த ஊர்ல காய்ச்சல் நல்லா இருந்திருக்கு. காய்ச்சல் போறக்கு என்ன தங்க பண்ணோம்? மருந்தெல்லாம் வேண்டாம், அப்ப கார் ஓட்டணும். பாப்பா கார் பின்னாடியே ஓடி வருவீங்களாமா? கோழிக்கோடுல இருக்க டெக்காத்லான் தான் வந்திருக்கோம். உனக்கு என்ன வேணும் இங்க? ஸ்விம்மிங் பூல விளையாடுறதுக்கு பால் வேணும்னு கேக்குறா. ரியா வந்து இது ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 500 போட்டிருக்கு, ஆனால் ஆஃபர் போக வந்து 350 ரூபா தான்.
இந்த ஏர் பம்பும் அது கூடவே வாங்கியிருக்கோம். இனி நம்ம அடுத்தது இங்கிருந்து 500 கிலோமீட்டர் மறுபடியும் போகணும். ரோடெல்லாம் ரொம்ப மோசங்க. ஹாய், சூப்பர். அப்பா இவ்வளோ நேரம் கார் ஓட்டிட்டேன், ரொம்ப டயர்டாக இருக்கு. கொஞ்ச நேரம் பாப்பா ஓட்டுறீங்களா? காய்ச்சல் இருந்தனால காலையில கிளம்புற பிளான் நடக்கல, மத்தியானம் 3 மணிக்கு ஆயிருச்சு. எப்படிதான் போகுது பாப்போம். வாங்க, நம்ம 6:30 இங்க மூகாம்பிக்கு ரீச் ஆயிட்டோம். ரியா பாத்தீங்கன்னா உள்ள நல்லா தூங்கிட்டு இருக்கா, என்ன எந்திரிக்கவே இல்லை. எழுத போறீங்களா? என்ன எழுத போறீங்க? தலையில எழுத போறீங்களா? தலையெழுத்து எழுத போறீங்க. ரியா ரெடி, நான் ரெடி, 5 மட்டும் அங்க பாத்தீங்கன்னா இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்கா. நேத்துல இருந்து ரெடி ஆயிருக்கணும்னு நினைக்கிறேன். 5 ரியா பேசாம ரியாவும் அஞ்சும் நடந்து போறீங்களா? அப்பா கார்ல வந்துடுறேன். யாரெல்லாம் என்ன அடிச்சத பாத்தீங்களா, எல்லாருமே ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நான் பண்ணதில்ல குட்டிகளை செவிலி பரணும். அவித்யா மூலநாசினியை, வித்யா அவயவாயின்யை, முகாபாயை நமோ நமஹ. பார்த்தீங்கன்னா எழுதி முடிச்சாச்சு ரியா. எப்படி இருந்தது எழுதுனது? நல்லா இருந்ததா? பாப்பாக்கு பிடிச்சதா? இனி ஸ்கூலுக்கு போலாமா? போலாமா. காலையிலிருந்து யாரும் ஒன்றும் சாப்பிடல, அதனால செம்ம பசி. இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து அப்பமும் கடலைக்கறியும் ஃபேமஸ் தாங்க. அது சாப்பிட்றதுக்காக அப்படியே வந்தோம். நூடுல்ஸா? காலையிலேயே நூடுல்ஸா? அப்பம் அப்பம் சாப்பிடலாமா? அப்பம் சரி, ரொம்ப விடுங்க.